उपभीतिनामूर्ध्वपुण्ड्रान्तम् प्रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतस्वास्तवाहमीडे शिखयाचयकरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायैर्महा நேத்தி பிரகாஷ வச்ச அவையர்த்தியா அப்படின்ற சூத்திரத்தை செவிச்சோம். அதுல சத்தியம் அந்த வாக்கியத்தினால இந்த விஷயம் தெரியறது. எந்த விஷயம்? சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம் தெரியறது. அந்த வாக்கியத்துல தெரியறதுனால அதை அப்படியே ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ? அந்த மாதிரி சத்தியகாமகா சத்தியசங்கல்பா பராசக்தி இவசூயதே இந்த மாதிரி வாக்கியங்கள்ல எவைகள் சொல்லப்பட்டனவோ அவைகள்லாம் கூட எடுத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு வாக்கியத்துக்கு பிராமாண்யம் சொல்லத்த இன்னொரு வாக்கியத்துக்கும் பிராமாண்யம் சொல்ல முடியும். அதனால இந்த பிராமாண்யத்தை அங்கீகரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கயப்பிரத்தனைக்கு கல்யாண ஏகதானத்துவம் பகவானுக்கு உண்டு, உபயலிங்க உண்டுன்னு சதிச்ச. அதன் பேர இன்னொரு விஷயம் அடுத்த சூத்திரம் சொல்ற ஆர்த்த தன்மாத்திரம் அப்படிங்கிற சூத்திரத்தினால ஒரு விஷயத்தை சொல்ற. இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம் பாருங்க, பெருமாள் சத்தியகாமன் சத்தியசங்கல்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏகாத்மா அபகதாத்மா அஜிரோமத்யு அதையும் சொல்றது. இந்த வாக்கியங்கள் சொல்லித்த எத்தனை குணங்கள் சொல்லியிருக்கு. இதுல சத்தியத்துவம் இல்லை, ஞானத்துவம் இல்லை, அனந்தத்துவம் இல்லை, இவைகள் ஒன்றிதான் சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு இந்த எட்டு குணங்கள் தான் இருக்குன்னு சொல்லித்தா. அந்த மூணு சத்தியத்துவ ஞானத்துவம் அனந்தத்துவம் இல்லை அப்படின்னு எங்கேயாவது சொல்லித்தா. அந்த மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்ற வாக்கியத்தினால அந்த மூணு குணங்கள் இருக்குன்னு சொல்லித்து, ஆனால் மீது எதுவுமே கிடையாதுன்னு ஏதாவது சொல்லித்தான்னா அப்படி சொல்லலையே. இது இருக்குன்னு சொல்லித்தே தவிர்த்து இன்னொன்னத்தை இல்லைன்னு நிஷேதிக்கல. இதுதான் சுவாரஸ்யம். சொல்லி பாருங்க, சத்தியம் ஞானம் மிதி வாக்கியம் பிரம்மணா ஞானம் ஸ்வரூபம் இத்தேதாவன் மாத்திரமாக. அதை ஒண்டிதான் சொல்லித்து, பிரம்மத்துக்கு ஞானமானது சுரூபமா இருக்குது அப்படின்னுட்டு சொல்லித்தது, அவ்வளவுதான். ஆனால் நபுனக கல்யாண குணாகரத்துவம் நிஷேதத்தி, பெருமாளுக்கு வந்து ஹயப்பிரத்தனைக கல்யாணிக தானத்துவம் இருக்கு அப்படின்னு நாம சொன்னாக்கா அதை வந்து நிஷேதிக்கலையாது, அதை நிஷேதிக்கவே இல்லை. அதனால குணம் இருக்கு, ஹயப்பிரத்தனைகத்துவம் கல்யாணிக தானத்துவம் எல்லாம் இருக்கு பகவானுக்கு. இருக்கிறதுனால அவைகள் இல்லைன்றது கிடையவே கிடையாது அப்படின்றத இங்க இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். ஆகச்சு தன் மாத்திரம் அப்படின்ற சூத்திரத்தினால அதுதான் சித்தமாகிறது. அதுக்கப்புறம் தரச இதிச்சாதோ அப்படி ஸ்மரியதே அப்படின்னு சூத்திரத்தை எடுத்துக்கிறார். இந்த சூத்திரத்தினால தரசயதி ஸ்மரிய அப்படி ஸ்மரியதே இப்படின்னு ரெண்டு கண்டம் வச்சுக்கணும். தர்சயத்தின்னாக்க ஸ்ருதிகள் இந்த மாதிரி காமிச்சு கொடுக்கறது, ஸ்ருதிகள் நமக்கு காமிச்சு கொடுக்கறது. என்ன காமிச்சு கொடுக்கறது அப்படின்னாக்க, பிரம்மத்துக்கு ஹயப்பிரத்தினைக்க கல்யாணிக தானத்துவம் இருக்கு அப்படின்னு தர்சயிச்ச அதோ அப்படின்னு இருக்கு. அதோ அப்படிங்கிற சப்தத்துக்கு பூர்ணமாக அர்த்தம், கார்த்தியன முழுக்க அப்படின்னு அர்த்தம். முழுக்க முழுக்க ஸ்ருதிகள் பகவானுக்கு ஹேயப்பிரத்தனைக்கு கல்யாணிக தானத்துக்கு சாதிக்கிறது. அதே மாதிரி அபிஸ்மரியதே அப்படின்றது ஸ்மிருதிகளும் அத மாதிரி சொல்லப்படுறது, ஸ்மிருதிகள்லயும் சொல்லப்படுறது, ஸ்மரிக்கப்படுகிறது. ஸ்மிருதிகள்ல கூட இதே மாதிரியாக எம்பெருமான் ஹயப்பிரத்தனைகன் கல்யாணிக தானவன் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. எங்கெங்க இருக்கு? நிஷ்கடம் நிஷ்டயம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் மமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பரமம் சதைவரம். எத்தனை வாக்கியங்கள்! எல்லா வாக்கியங்களும் சொல்றது எஸ் சர்வை எஸ் சர்வது எஸ் யஜானம் அயம் தபா அப்படின்றது. அந்த மாதிரி ஸ்மிருதி
பகவத்கீதையிலேயே பெருமாள் தன்னுடைய வைபவத்தை அற்புதமா சாதிச்சுட்டு போயிருக்காரு. அதனால இவைகள் எல்லாமே இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது நமக்கு. இவைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆக ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் எம்பெருமானுடைய ஹயப்பிரத்தனைகத்துவ கல்யாணிகதானத்துவ ரூப உபயலிங்கத்துவத்தை ஸ்பஷ்டமா சொல்லி கொடுக்கறது, காமிச்சு கொடுக்கறது நமக்கு. அத மாதிரி ஸ்மரிக்கப்படுகிறது. அதனால அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது சொல்ற தர்சயதி சாதோ அபி ஸ்மரியதே தர்சயனி தர்சயதிச்ச வேதாந்த வாக்கிய கணகா நிரஸ்த நிகில தோஷத்துவம். நிரஸ்த நிகில தோஷத்துவம், அனைத்து தோஷங்களும் எம்பெருமானிடம் இல்லவே இல்லை, அந்த ஸ்பர்ஷம் கூட வராது அப்படின்னு வேதாந்த வாக்கிய கணகா. கணக அப்படின்றதுனால முழுக்க முழுக்க வேதாந்த வாக்கியங்கள் அனைத்துமே எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை தான் சொல்றது அப்படின்னு அர்த்தம். உத்தமர் சுவாமி என்ன பண்ண, உபனிஷத் பாஷ்ய பரிஷ்காரம்னு போட்டிருக்கார். அதாவது உபனிஷத் அதனுடைய பாஷ்யம் ரங்கராமானுஜமணி அப்படின்னு எழுந்துள்ள உபனிஷத் பாஷ்யக்காரர் அந்த மகான், அதுல பூமிக்க மாதிரி இருக்கும். இவர் வந்து ஃபார்வர்ட் எழுதுவார். அங்க இந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமங்கள் அப்படின்னு எழுதுற. திருநாமங்கள்னாக்க ஒவ்வொன்றும் குணம், பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் தான் அவைகள்லாம். அந்த குணங்களை சொன்னாக்க குணமானது குணி பரியந்தம் போகணும். குணங்களை சொன்னாக்க அந்த பகவானுடைய குணி, பகவான் தானே குணி, குணத்தை உடையவன் பகவான் குணி. அந்த குணசப்த குணவாச்சியான சப்தம் குணி பரியந்தம் போகணும். அதனால அனைத்து திருக்கல்யாண குணங்களும் அந்த குணங்களை உடைய எம்பெருமானத்தான் சொல்றதுன்னு பகவானுடைய திருநாமங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உத்தமர் சுவாமி நிறைய கொடிட்டு காமிச்சிருக்கார். அதனாலதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றோமோ இல்லையோ அதுக்கு வியாக்கியானம் பராசரப்பட்டு அனுகிரகிச்சிருக்கார். அதுக்கு என்ன பேரு? பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு தான் பேர். நாமாக்கள்லாம் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை தான் சொல்றது. அதனால பகவத் குண தர்ப்பணம்னே தான் அனுகிரகிச்ச வியாக்கியானத்துக்கு உரைக்கு அந்த மாதிரி திருநாமம் இட்டிருக்காரு. அதனால ஸ்ருதிகளோ ஸ்மிருதிகளோ வேதாந்த வாக்கிய கணகா நிரஸ்த நிகில தோஷத்தம், எம்பெருமானுக்கு தோஷமே கிடையாதுன்னும் கல்யாண குணாகரத்துவம் சே கல்யாண குணாகரத்துவத்தை திருக்கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்றதையும் சொல்றது. எங்க நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரபத்தியம் நிரஞ்சனம். நிஷ்கலம் அவயவமே கிடையாது. எது அவயவத்தை உடையதோ அது நாசத்தை உடையதா இருக்கும், உற்பத்தியை உடையதா இருக்கும். எம்பெருமானோ நிறவயவன், களம்னாக்க பிரிவு, அவயவன் அர்த்தம். அவயவமற்றவன், அவயவமற்றவன் எல்லாம் நிச்சயமா தான் இருப்பான். ஆத்மா நிறவயவம், ஜீவன் அணு, பரமாத்மா விபு, பிராட்டி விபு, காலம் விபு, ஞானம் விபு. அதனால எல்லாம் நிறவயவமா தான் இருக்கு. நிறவயவமா இருக்கிறதுனால எதுவுமே தோஷமற்றதா தான் இருக்கும். உற்பத்தி கிடையாது, நாசம் கிடையாது, ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ஆகையால் நிஷ்கலம், அந்த மாதிரி நிஷ்கிரியம், நம்மள மாதிரி பத்த சரீரத்தை கொண்டு எத்தனையோ தப்பான செயல்களை நாம பண்றோம். எம்பெருமானுடைய காரியங்கள்லாம் வசந்த காரியங்கள், கர்மபத்தமான கிரியைகள் கிடையாது. அத மாதிரி சாந்தம், எப்பொழுதும் சாந்தி ரசம்தான் முக்கியமானது. சாந்தி ரசம்தான் நமக்கு பிரதானமானது. இவ வந்து ஆலங்காரிகள்லாம் என்ன பண்ணாக்க ரசங்கள்ல வசந்த ரசம் கருணாரசம் அப்படின்னு அவ எழுதுறா. ஆனால் வேதாந்தத்துல சொல்லச்சேன் சாந்தி ரசம் தான் வசந்த ரசம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கா. காரணம் என்ன? சாந்தமா இருக்கிற சமயத்துலதான் மனசு நிஷ்கலங்கமா இருக்கும், கபடம் இருக்காது, கெடுதல் பண்ணாது, எல்லாத்தையும் விவேக ஞானத்தோட
நல்லா தெரிஞ்சுக்கும் எல்லா விஷயத்தையும். அதனால சாந்தி ரசம் வந்ததுன்னாக்க மனசு தெளிவா இருக்கும். தியானத்துல போறவனுக்கு, யோகம் பண்றவனுக்கு பரம உபகாரகமா இருக்கும். அதே கருணை வந்ததுன்னாக்க அவன் சென்சிட்டிவா ஆயிடுவான், ஒரே உணர்ச்சி வசப்பட்டு கஷ்டப்படுவான். ஐயோ இந்த ஜீவராசி கஷ்டப்படுறதே, அந்த ஜீவராசி கஷ்டப்படுறதே அப்படின்னுட்டும். அதே சாந்தி இருந்ததுன்னாக்க எல்லா காரியத்தையும் பண்ணுவதற்கு சௌகரியம் இருக்கும். பெரிய மகான் ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு எல்லா பதவியும் கிடைச்சது, பணம் கிடைச்சது, எல்லாருக்கு, ஆனா மனசாந்தி உண்டு இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுறாரு. காரணம் என்ன? இந்த கர்மான்றது அப்படி படுத்துறது. பெரிய மகான்களா இருந்தா கூட கர்ம பந்தம்ன்றது அது ஆட்டி படைச்சு விடுறது. அதனால ஜெயிக்க முடியாததுனால எப்பொழுதும் சாந்தி இல்லாம கஷ்டப்பட்ட எவ்வளவோ பேர் நாம பாக்குறோம். அதனால சாந்தி வேணும், எப்பொழுதும் சாந்தனா இருக்கான் பகவான். அதனால கருணைன்றது வசந்தது தான், அதெல்லாம் நம்ம சித்தாந்தத்தான் சாதிக்கிறோம். பகவானுடைய கருணை தான் இது பண்றதுன்றது. கருணைங்கிறது நம்மளை உபகரிக்கிறதுக்கோசரம். ஆனால் இந்த சாந்தின்றது இருக்குது பாருங்க, சர்வாத்தனா பகவானுடைய சுரூபம். சாந்தமா இருந்தோம்னாக்க முகத்துல வசந்த இது தெரியறது, பிரகாசம். ஆகையினால பகவான் வந்து சாந்தனா இருக்கான். அந்த சாந்தி அப்படிங்கிற ஒரு குணம் இருந்துருக்குன்னு சொல்லுங்க, நமக்கும் எல்லாத்திலையும் ஜெயிச்சு விடலாம். யோகத்துல அனாயாசமா யோகம் பண்ண முடியும், அது நமக்கே அப்படின்னா பகவானுக்கு. அதனால சாந்தம், நிரவத்தியம், தோஷமற்றவன், நிரஞ்சனம், எதுவுமே ஒட்டுதல் கிடையாது பகவானுக்கு. எந்த ஒட்டுதலும் அவன் இல்லாம அவன் ஆனந்தமா இழந்துள்ளிருக்கான். அதனால இது வந்து ஹேய பிரச்சனை சொல்றது. அதன் பிறகு சமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், தம் தேவதானாம் பரமம் ச தெய்வதம் அப்படின்னு சொல்றது. தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், லோகத்துல யார் யாரையோ ஈஸ்வரன் நாம சொல்றோம், அந்த ஈஸ்வரனுக்கெல்லாம் மகேஸ்வரனா இவன் நடந்துள்ளிருக்கான். எல்லாரும் இவனுடைய ஆளுமையில தான் இருக்குமே தவிர்த்து யாருமே இதுவா மாறல. அதனால தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், தம் தெய்வத்தானாம் பரமம் ச தெய்வதம். லோகத்துல எது எது தெய்வதமா இருக்குதோ தேவதைகள்னா, அதெல்லாம் காட்டிலும் வசந்த தெய்வத்தை எதுனாக்க எம்பெருமான் தான். அனைத்து தெய்வதங்களுக்கும் தெய்வதமா இருக்கான் எம்பெருமான். இதனால என்ன அர்த்தம்? பகவானே சர்வ பரத்துவத்தை உடையவன், சுவாமித்துவத்தை உடையவன். அதனால இது உகந்த திருக்கல்யாண குணம். அது யாதாபதி வியாக்கியானத்துல அபேதீக்ஷிதர் முதல் ஸ்லோகத்தை சாதிக்கிறார். வியாக்கியானத்துல எது எது பகவானுக்கு நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ரொம்ப உகப்பா இருக்கிற கல்யாண குணங்கள், இதுல வந்து ஸ்ரீமத் ரகசத்ரய சாட்டில் அதெல்லாம் தான் சாதிச்சிருக்கார் சுவாமி. அதுல சுவாமித்வம், பரத்வம், சௌலபியம், வாத்சல்யம் இதெல்லாம் ரொம்ப தேவையானதுன்னு எழுதியிருக்கார். அதுல அந்த சுவாமித்வமும் பரத்வமும் இதை காமிச்சு கொடுக்கிறது. தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், தம் தெய்வத்தானாம் பரமம் ச தெய்வதம் அப்படின்னு தத்துவ டீக்கையில சுவாமி ஒரு ஸ்லோகம் அனுகிரகிக்கிறார். ஏற்கனவே சொல்ற போனோம், பரத்வம் சுலபத்தேன ரஹிதம் நோபகாரகம், சுலபத்வம் ததா தேன ரஹிதம் நோபகாரகம் அப்படின்னு சாதிக்கிறார். ஒருத்தனுக்கு பரத்துவம் இருக்கு, ஆனால் சுலபத்துவம் இல்லை, சௌலபியம் இல்லை. இன்னொருத்தனுக்கு சௌலபியம் இருக்கு, பரத்துவம் இல்லை. அடியன்கிட்ட பரம, நான் அடியன் பரம சுலபன், எல்லாரும் என்கிட்ட நெருங்க முடியும், ஆனால் என்னால் ஒரு காரியம் சாதிக்க முடியாது. பரத்துவம் இல்லை, பெரிய பதவி கிடையாது, பெரிய பணக்காரன் கிடையாது, நல்ல குணம் கிடையாது, என்ன சுலபனா இருக்கேன், எல்லாரும் நெருங்க முடியும், ஆனால் பரத்துவம் இல்லையே. உகந்த பதவி இருந்தாக்கா யாருக்காவது உபகாரம் பண்ண முடியும், தனிகனா இருந்தானாக்கா எல்லாருக்கும் பணம் கொடுக்க முடியும். எதுவும் தேசிய நாசிக்கு சித்தராஜிதங்கிறது நவையா கிஞ்சி ராஜிதம் அது மாதிரிதான் இருக்கும். என்னவோ இன்னி வரைக்கும் பொழுது போயிட்டு இருக்குதா அப்படி இருக்கும். அதனால தனமும் இல்லை, பெரிய உகந்த பதவியும் இல்லை, உகந்த குணமும் கிடையாது, சௌலபியம் இருக்கு பெரியன்கிட்ட, என்ன பிரயோஜனம்? அதே ஒருத்தன்கிட்ட பரத்துவம் இருக்கு,
தனம் இருக்கு ஆனா சௌரத்தியம் இல்ல நெருங்க முடியாது அப்ப என்ன பிரயோஜனம் இந்த ரெண்டு இருந்தாதான் பரத்வமும் சௌரபியமும் ஒன்னா இருந்தாதான் எம்பெருமான நெருங்க முடியும் இந்த பரத்வம் இருக்கோ பரத்வம் இருக்கிறதுனால அது கல்யாணிக்கு தானத்தம் சௌரபியம்ன்றது ஹேய பத்னிகனா இருக்கிறதுனாலதான் அவன் சுலபனா இருப்பான் பரத்வம் இருந்து அகங்காரம் மமக்காரம் திமிரு அதே மாதிரி இந்த சாந்தி கிடையாது சாந்தனா இல்ல கோபிஷனா இருக்கிறது இத மாதிரிலாம் இருந்தாலும் வச்சுக்கோங்கோ அப்ப அவனை எப்படி நெருங்க முடியும் கோபிச்சுக்கிறார் கிட்டே கூடாது அப்படின்னு வகைப்படுவான் அவன் வெளியே போயிட்டான்னாக்கா அவன் நம்ம என்ன காரியம் சாதிச்சுக்க முடியும் ஆனா பகவான் ஹயப்பிரத்தனைகளா இருக்கிறதுனால அவன் பரம சுலபனா இருந்துள்ள இருக்கான் அத மாதிரி மகேஸ்வர சர்வேஸ்வரனா இருக்கிறதுனால பரத்தம் இருக்கு அவனுக்கு ரெண்டும் இருக்கிறதுனால அவனை நெருங்க முடியும் இதுதான் தத்துவடிக்கையில சுவாமி சாதிக்கிறார் அந்த அகில போன ஜென்மத்தை பங்காதிரியிலேன்ற ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு சாதிக்கிறார் ஆகையினால தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் தம் தெய்வதானாம் பரமஞ்ச தெய்வதம் இத்தியாதிக்காக ஸ்மரிய பேச ஸ்மிருதியும் சொல்றது என்ன சொல்லுது யோமாம் அஜம் அனாதிஞ்ச வேத்திய லோக மகேஸ்வரம் யவன ஒருவன் மாம் பகவானை அஜம் பிறப்பற்றவன் அனாதின் அதனால ஆரம்பமே உடையாத ஆரம்பமே இல்லாதவன் வேத்தி லோகமகேஸ்வரம் வேத்தி அறிந்து கொள்கிறானோ எப்படி லோகமகேஸ்வரன் லோகமகேஸ்வரனாக லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக எம்பெருமானை யார் அறிந்து கொள்கிறானோ அப்படின்னு அங்க பிரமாதத்தன்னதானே சொல்லிக்கிறார் இப்ப என்ன அடுத்து அஜத்வம் அனாதித்வம் ஆரம்பன்றதே கிடையாது எம்பெருமானுக்கு அந்த மாதிரி அஜத்வம் அவனுக்கு பிறப்புன்றதே கிடையாது அதனால எல்லா விதத்தினாலையும் அனாதியா இருக்கான் நாம கூட அனாதிதான் நமக்கும் பிறப்பு கிடையாது ஆனா நம்ம கர்மபந்தத்தினால மாட்டின் இருக்கிறதுனால நமக்கு சாதாரண ஈஸ்வரத்துவமே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம பரதந்திராலா தான் இருக்கோம் என்ன பரதந்திரால் கர்ம பரதந்திரால் கர்ம பரதந்திராலா இருக்கிறதுனால நமக்கு எந்த நல்ல விஷயமும் வரவே வராது எந்த நல்ல விஷயமும் நமக்கு கிடையாது எல்லாமே நமக்கு கெடுதலா தான் இருக்கு இப்படி கெடுதலா இருக்கிறதுனால இதனால என்ன நமக்கு பிரயோஜனம் நானும் அஜன் நானும் அனாதி ஆனால் நம்மளால உபயோகம் எதுவும் கிடையாது ஆனால் பகவான் எப்படிப்பட்டவன் ஹயப்பிரத்தனைகன் கல்யாணிக்கு தானன் அதனால லோகமகேஸ்வரனாக எழுந்துள்ளிருக்கான் அதனாலதான் நான் பிறப்பற்றவன் பகவான் சாதிக்கிறார் தன்னை ஆனாலும் அகம் கிருஷ்ணஸ்த ஜெகதக பிரபவக பிரளயஸ்ததா நான் பிறப்பற்றவனா இருந்தாலும் என்னிடமிருந்தே இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரபவம் உற்பத்தி என்னிடமே லயம் அதனால நானே உற்பத்தி காரணம் நானே பிரளய காரணம் எல்லாம் எங்கிட்ட இருந்தா போறது எங்கிட்டயே வந்து சேர்றது அப்படியே நீங்க சாதிக்கிற மார்க்கண்டேயர் என்ன பண்ணேரா அவர் வந்து உபாதன் இருக்க பதரிகாசிரமத்துல தபஸ் பண்ற பெருமாள் என்ன சொல்லினார் உனக்கு என்ன வேணும் எப்பேற்பட்ட உத்தம மகர்ஷி பரமசிவ விஷ்ணவர் எல்லாரும் சிவபக்தரா அவர் சொல்லுவார் பரமசிவ விஷ்ணவர் பெருமாள்கிட்ட வந்து பெருமாள் வந்துட்டார் பெருமாள் கேக்குற உனக்கு என்ன வேணும்னு எல்லாரும் என்ன கேட்பா எனக்கு இத்த கூட அத்த கூடன்னு கேட்கணும் கேட்பாளோ இல்லையோ அவர் அதை கேட்கல உன்னுடைய ஆச்சரியமான சக்தி எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் உன்னுடைய மாயின்னு ஒண்ணு சொல்றாளே அது என்னது அது எனக்கு தெரியலன்றார் ஏன்னா எப்பொழுதும் அப்ராகிருத சிந்தையிலேயே எழுந்துள்ளிருக்கார் பகவத் சிந்தையிலேயே யோகத்திலேயே இருக்கிறதுனால அவருக்கு இந்த லௌகிக விஷயம் எதுவுமே தெரியல அவருக்கு எதுவுமே தெரியல அந்த சமயத்துல பெருமாள் அதானே காமிச்சா போச்சுன்னு விட்டார் காந்திடா போனின்னு சொன்ன உடனே திடீர்னு பார்த்தா அவரை சுத்தூர அவரை சுத்தி ஒரே ஜலப்பிரவாகம் அந்த ஜலப்பிரவாகத்துல அழகான ஒரு ஆளிலை வடபத்திரம் ஆளிலை அதுல ஒரு அழகான குழந்தை
அந்த குழந்தை என்ன பண்றதுன்னாக்க வாய ஆன்னு திறக்கிறது. அந்த வாய் திறந்த வாயில இந்த பிரபஞ்சம் முழுக்க போறது, எல்லா பிரபஞ்சமும் போறது. அதுல இவரும் போயிடுற, இவரும் உள்ள போயிடுற, இவரும் சுத்தி சுத்தி வர பார்த்தா பிரபஞ்சத்தை அத்தனையும் பாக்குறாரு மார்க்கண்டேயர். அதன் பிறகு பார்த்துட்டே வளர்ச்ச பதரிகாசிரமம். அந்த பதரிகாசிரமத்துல இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்க எதிர பகவான் நின்று இருக்கான், கை கூப்பின்னு இவர் கேட்டு இருக்க, அவர் அனுகிரகிச்சுட்டு இருக்க, ஒரு க்ஷணம் அந்த இது அருந்து போயிடுது. அருந்து போயிடுனா திருப்பி அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்க பகவான் கேட்டா, என்னுடைய மாயையை பார்த்தியா? நன்னா பார்த்துட்டேன். என்ன ஆச்சரியமான சிருஷ்டி, என்ன ஆச்சரியமான பிரளயம், எல்லாம் உன் வயிற்றுக்குள்ள எல்லாம் இருக்கு, எல்லாம் உங்ககிட்டதான் எல்லாமே சேர்ந்துருக்குது. பஷ்யாமி தேவம் தவ தேக தவ தேவ தேகே அப்படின்னு பிரமாவை பார்த்து ஸ்ரீவிஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் விஜயாபிக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை அத்தனையும் உன்னுடைய திருவயிற்றிலேயே நான் பார்த்துட்டேன், உன்னுடைய ஸ்ரீவிஸ்வரூபத்திலே எல்லாத்தையும் பிரபஞ்சத்தை பார்த்தேன், தேவதைகளை பார்க்கிறேன், எல்லா தத்ரைகஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம் ஏகஸ்தம், ஏகதேசத்துல இந்த பிரபஞ்சம் முழுக்க உங்ககிட்ட உன்னுடைய விஸ்வரூபத்துல இருக்குது அப்படின்ற இது பண்றான். எப்பேற்பட்ட ஆச்சரியமான பகவானுடைய திருக்கல்யாண குணம், இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய பகவானுடைய திருக்கல்யாண குணம்ன்றது அதுல தெரியறது. இது வந்து இப்போ மார்க்கண்டேயருடைய பிரபாவம் இல்ல, பகவானுடைய கல்யாண குணங்கள் அதுல இது சேர்ந்தது. மாயைங்கிறது ஆச்சரியமான பகவானுடைய சேஷ்டிதங்கள், அவனுடைய பிரபவம், அவன் அவங்கிட்ட இந்த பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி, அவனிடமே இந்த பிரபஞ்சத்தினுடைய லயம் எல்லாம் சொல்றது. அகம் கிருஷ்ண ஸ்ரீஜகத பிரபவ பிரணய சதம் மத்த பரதனம் நான்யது அப்படின்ற ஏழாம் அஞ்சாயிரத்துல பிரமாணம் சொல்ற, என்னை காட்டிலும் வசந்தது எதுவுமே கிடையாது. பகவானே சாஞ்சிட்டு போயிட்டார், என்னை காட்டிலும் வசந்தது எதுவுமே கிடையாதுன்னு. அந்த மாதிரி சர்வ வியாபியாக அனந்த கல்யாண குணங்களோட கூடியவனாக ஒரு தோஷமும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சுரூப சுவாவ விபவங்களை விபூதிகளை உடையவன் எம்பெருமான். ஆகையான ஹேயப்பிரத்தனைகத்தம் கல்யாணிகத்தானத்தம் இது ரெண்டுமே ஸ்ருதியும் சொல்கிறது, ஸ்மிருதியும் சொல்கிறது. இப்படி இந்த ஸ்ருதி ஸ்மிருதி இவைகள் ரெண்டு நாளையுமே அறிந்து கொள்ளப்படுவதனால் உபயலிங்கம் தான் பரபிரம்மம். ஆகையினால இந்த பிரபஞ்சத்துல இருக்க அந்தரியாமையா இருக்கு, அதனால தோஷம் வரும் அப்படின்லாம் அவன் சொன்னான் பாருங்க, அது தப்பு, அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிச்ச இந்த சூத்திரத்தினால. அதன் பிறகு அடுத்த சூத்திரத்தினால ஒரு இது உதாரணத்தை ஒண்ணு சொல்றேன். இந்த உதாரணம் ரெண்டு உதாரணம் இங்க சொல்ல போறேன், ரெண்டு உதாரணம். அதனாலையும் நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம வந்து கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில நம்ம முகத்தை பாக்குறோம். இந்த கண்ணாடியில முகத்தை பார்க்கச்ச கண்ணாடி பட்டையா ஒரே மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவோம். என் முகத்தை பார்த்தேன்னாக்கா என் முகம் யதாவத்தா தெரியும். அதே நம்ம புதுசா ஒரு யோர்சல்லர் பாத்திரமோ வெள்ளி பாத்திரமோ வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல என் முகத்தை பாக்குறேன். இந்த பாத்திரம் எப்படி இருக்கும், உருண்டையா இருக்கும், அப்படியே ஒரு சுத்தி இருக்கும். அதை சுத்தி இருக்கிற சமயத்துல பார்த்தோம்னாக்கா என் மூக்கு அப்படியே நீண்ட மாதிரி இருக்கும், ரெண்டு கண்ணு இந்த பக்கம் கண்ணு, ஒன்று பக்கம் அந்த பக்கம் ஒரு கண்ணு போகும், முகமே பரம விகாரமா தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு கண்ணாடியில பட்டையா நேர இருக்கக்கூடிய கண்ணாடியில என் முகத்தை பார்த்தேன்னாக்கா அப்ப அந்த முகத்துல என் முகம் அப்பவும் என் முகம் சுந்தரம் கிடையாது, அழகு கிடையாது, ஆனா எப்படி இருக்கோ அப்படியே காமிக்கும் என் முகத்தை. ஆனால் இந்த ஒரு எவர்தலர் பாத்திரமோ ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம பார்த்தோம்னாக்கா அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம முகம் விபரீதம் எல்லாம் தெரியுது. இப்போ என் முகத்துல வைபரீத்தியம் இருக்கா அல்லது கண்ணாடியிலயோ அந்த பாத்திரத்திலயோ இருக்கா அப்படின்னாக்கா கண்ணாடியிலயோ அந்த பாத்திரத்திலயோ தான் இருக்குது. நம்ம முகத்துல
அது இல்ல. அதனால கண்ணாடியில தோஷம் இருந்ததுன்னாக்க என் முகம் கூட தோஷமாக தெரியறது. கண்ணாடியில தோஷம் இல்லைன்னாக்க என் முகத்துல தோஷம் தெரியறது இல்ல. என் முகம் தோஷம் தெரியறதே கிடையாது. ஆகையினால இந்த உதாரணத்தை இப்ப காமிக்க போறேன். இது வந்து இதுல வந்து யாக்கியவர்க்க ஸ்மிருதியில இருக்கு. ஆகாசமேகம் ஹியதா கடாதிஷு பிருதக் பவேத் ததாத்மைக்கோ ஹியனேகஸ்தோ ஜலாதாரேஷ்வி வாம்சுமான் அப்படின்னு சொல்றது. ஒரே ஒரு ஆகாசம்தான். அந்த ஆகாசம்னா என்ன அர்த்தம்? வெற்றிடம், வெட்டவெளின்னு அர்த்தம். இந்த வெட்டவெளியான ஆகாசமானது வாசல்ல வந்து பாக்குறோம், வெட்டவெளியா தெரியறது, இது ஆகாசம். அதே ஆத்து உள்ள வந்தோம்னு நினைச்சுக்கோங்க, ஒரு கூடம் இருக்கு, ஒரு ரூம் இருக்கு, அறை, இதெல்லாம் பார்த்தா அங்கேயே வெட்டவெளி இருக்கு. ஆகாசம்ன்றது வியாபிச்சு இருக்கக்கூடிய ஆகாசத்தையும் பாக்குறோம், அதே நம்மாத்து கூடத்திலையும் ஆகாசத்தை பாக்குறோம். ஒரு கடம் இருக்கு, பானை, அந்த பானைக்குள்ளேயும் வெற்றிடம் இருக்கு. சுவாமி வந்து ஒரு உதாரணம் சொல்ற, எம்பெருமானாரே ஒரு இடத்துல தீபத்திலேயே இந்த ஊசி இருக்கோல்யோ, ஊசியில நூலை நுழைக்கிறதுக்கு ஒரு சின்ன ரந்திரம் இருக்குது, ஓட்டை இருக்கு, தூண்டுதான் அது, அதுவும் ஆகாசம்தான். அந்த இடத்துலயும் வெற்றிடம் தானே இருக்கு, அதுவும் ஆகாசம்தான். ஒரே ஆகாசம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற ஆகாசமானது கடமோ அல்லது கிரகமோ அல்லது ஒரு ஊசியோ, இத மாதிரி எல்லா இடத்துலையும் ஆகாசம் இருந்தாலும் அந்த ஆகாசம் வேற, இந்த ஆகாசம் வேறதான். பல இடத்துல பல மாதிரி இருக்குது. பல மாதிரி இருந்தா கூட அந்த தோஷம்ன்றது இல்லையே. இப்ப கடத்துல இருக்க ஆகாசம், கடத்துல இருக்கிற ஆகாசத்துக்கு கடாகாசம் பேரு, மடத்துல இருக்கிற ஆகாசத்துக்கு மடாகாசம் பேரு, கடாகாசா மடாகாசான்னு விவகரிக்கிறார். ஆனால் மனத்துல இருக்கிற தோஷங்கள்லாம் ஆகாசத்துல ஒட்டிக்குமா? அல்லது கடத்துல இருக்கிற தோஷம் ஆகாசத்துல ஒட்டிக்குமா? அந்த மாதிரி ஊசி, ஊசியில இத்திரூண்டு ரந்தன் தான், இத்திரூண்டு ஓட்டையில ஓட்டை தான், அது ஒரு ஆகாசம்தான். அதுக்கோசரம் ஆகாசம் இத்திரூண்டுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி கிடையாது. ஆகாசம்ன்றது வியாபிச்சுதான் இருக்குது. அத மாதிரிதான் ஜலாதாரேஷு இவ அம்சுமான் அப்படின்னு சொல்றது. அம்சுமான், அம்சுமான் சூரியனுக்கு பேரு. சூரியன் வந்து நம்ம பாக்குறோம் பல பலப்பலன்னு ஜொலிக்கிறது. அதே ஒரு குளம், குட்டை, ஒரு பாத்திரத்துல ஜலம் இருக்கு, ஒரு குளத்துல ஜலம் இருக்கு, ஒரு நதியில ஜலம் இருக்கு, சமுத்திரத்துல இருக்குது, எல்லா இடத்துலயும் சூரியனை பார்க்கணும். ஜலம் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கு, அந்த நீர்நிலைகள்லாம் கூட நம்ம சூரியனை பார்க்கிறோம். இப்படி சூரியனை பார்த்தோம்னாக்க சூரியன் ஒண்ணுதான், ஆனா பல நீர்நிலைகள்ல சூரியன் பிரதிபலிக்கிறது. அத பாக்குறோமா இல்லையா? நாமும் இவைகள்லாம் பார்த்திருந்தா கூட அந்த ஜலத்துல வந்து ஜலம் ஆடுறது, ஜலமானது ஆடுறது, ஜலம் ஆடுச்சுன்னு அலை, அலை வரைச்சு ஆடுச்சு. நம்ம சூரியன் என்ன தெரியுமா பார்த்தாக்க, நம்ம சூரியன் பின்னம் பின்னமா ஆயிட்ட மாதிரி இருக்கும், சூரியன் ஆடுற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே சூரியன் ஆடித்தான்னா? உண்மையிலேயே சூரியனானது ஆடுவதில்லை, சூரியன் உண்மையிலேயே ஆடுவதில்லை, அது பாட்டுக்கு அங்க நிலையாதான் இருக்கு. ஆனால் ஜலம் ஆடுறது, ஜலம் ஆடுறத பார்த்துட்டு சூரியனே ஆடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த பிரிச்சு பிரிச்சு விட்டா மாதிரி இருக்கும் சூரியன், இப்படி அப்படி 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 பிரிச்சு விட்டா மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்க என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? அதுக்கு சூரியனுக்கு தோஷமே இல்லை, ஆகாசத்துக்கும் தோஷம் இல்லை. ஆனால் அது எந்த இடத்துல நம்ம பார்க்கிறோமோ, கட ஆகாசம் மட ஆகாசம்னு அந்த மாதிரி நீர்நிலைகள்ல எப்படி பார்க்கிறோமோ, அதுக்கு அனுகூலமா சூரியனானது பல சூரியன்கள் இருக்க மாதிரி இருக்கு, பல தோஷங்களை உடைத்தா இருக்கிறது. அது அது காரணம் என்ன? சூரியனுக்கு தோஷம் இல்லை, அந்த இதுக்கும் ஆகாசத்துக்கும் தோஷம் இல்லை, அந்த வஸ்துக்கள்ல இருக்கிற தோஷம்
சூரியன்லாம் இருக்கிற மாதிரி தெரியறது. அந்த மாதிரி பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருந்தா கூட ததா ஆத்மைக ஆத்மா ஏக ஒரே ஒரு ஆத்மா தான், அநேகஸ்தக பல வஸ்துக்கள்ல ஆத்மான்றவன் எழுந்துள்ள இருக்கான்னு அந்தரியாமியா. அப்படி இருந்தாலும் அவனுக்கு தோஷம்ன்றதே கிடையாது, ஒரே தன்மையோடு தான் இருப்பான் அவன். ஆகாசமே கம்ஹியதா கடாதிஷு பிருதக் பவேன் ததாத்மைகோஹ்யநேகஸ்தோ ஜலாதாரேஷ்வி வாம்சுமான் அப்படின்னுட்டு ஸ்லோகம். இங்க ஆகாச திருஷ்டாந்தமும் இருக்கு, சூரிய திருஷ்டாந்தமும் இருக்கு. இது ரெண்டு சூத்திரத்துக்கு அப்புறம் அதை அழகா சாதிக்க போறது காரணம். ஆனால் இப்ப என்ன அர்த்தம், உபமான உபமேய பாவமானது இங்க சொல்லப்பட்டிருக்கு. உபமான உபமேய பாவத்துல உபமேயமா இருக்கிறதுங்கிறது பகவான், உபமானமா இருக்கிறதுன்றது ஆகாசமும் சூரியனும். இந்த ரெண்டு இடத்துலையும் சொல்லப்பட்டது என்னது அப்படின்னாக்க, பல இடங்கள்ல ஆகாசமோ சூரியனோ இருந்தாலும் காணப்பட்டாலும் சூரியனுக்கு எந்த தோஷமும் இல்லை. எந்த இடத்துல நாம காண்கிறோமோ அந்த இடத்துல அதனுடைய தோஷங்கள் சூரியன்லயோ ஆகாசத்திலேயோ பிரதிபலிக்கிறது. உண்மையிலேயே அதுக்கு தோஷம் கிடையாது, பிரதிபலிக்கிறது மாத்திரம் அது மாதிரி இருக்கு. அதை வச்சுண்டு சூரியனுக்கே தோஷம் ஆகாசத்துக்கே தோஷம்னு நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டோம். அதனாலதான் முக திருஷ்டாந்தம் சொன்னோம், கண்ணாடியில முஞ்ச பாக்குறது. கண்ணாடியில் இருக்கிற மாலின்யம் இருக்குதே அது இப்படிதான் இருக்கு. அது சமீபத்துல பேஸ்புக்ல ஒண்ணு பார்த்தேன், ஒருத்தர் என்ன பண்றேன்னா ஒத்தி தன்னாத்து கண் ஜன்னல் கண்ணாடி இருக்கோ இல்லையோ அது வழியா பாக்குறார். பக்கத்து வீட்டுல துணியை வளர்த்துறா, துணியை வளர்த்தினாக்கா இவ என்ன பண்ற, தன்னுடைய பர்த்தா கிட்ட கேக்குறா ஏன் அது பக்கத்து வீட்டுக்காரா துணியை வளர்த்துறா, ஒரே அழுக்கா இருக்கே ஒரே அழுக்கா இருக்கேன்றா. ஒவ்வொரு நாளும் கேக்குறா, ஐயோ பாவம் பக்கத்து வீட்டுக்காரி பார்த்து ரொம்ப நல்லா துவச்சி எல்லாத்தையும் நல்லா துணியை வளர்த்துறா, ஆனால் இவ தம்புருஷன் கேட்டுட்டே இருக்கா ஒரே அழுக்கா இருக்கே அழுக்கா இருக்கேன். இவன் என்ன பண்ணினா ஒரு நாள் பாக்குறான், தன்னாத்து ஜன்னல் கண்ணாடி இருக்கே அதை இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா தொடச்சிட்டான், தொடச்சிட்டு இப்ப பாருறோம், இப்ப பார்த்தாக்கா பக்கத்து வீட்டு துணி அத்தனையும் பலபலன்னு இருக்கு. அப்ப சொல்றான், நம்மாத்து கண்ணாடியில தோஷம் அழுக்கு இருக்கு, அதை நீ எடுத்து துடைக்கவே இல்லை, உன் காரியலாகவும் அவ்வளவு நல்லா இருக்கு, அத்தை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரி துணி துவைக்கல ஒழுங்கா துவைக்கல ஒரே அழுக்கா துவைக்கிறாளேன்னு யோசிச்சுருக்க. உண்மையிலேயே அந்த துணி நல்லா தான் இருக்கு, நம்மாத்து கண்ணாடி தான் சரியில்லை. அதனால அதை பார்க்காம நீ வந்து அவ்வளவு தோணும் சொல்ற பத்தியா அப்படின்னு அவன் சொல்றான். இது நம்ம ஜோக்கோசரம் அவன் போட்டிருக்கான். உண்மையிலேயே என்ன அர்த்தம், நம்ம எதுல பாக்குறோமோ நம்ம முகத்தை, அந்த எதுல பாக்குறோமோ அந்த முக அந்த அந்த கண்ணாடியிலேயோ அதுலயோ ஏதோ தோஷம் இருந்ததுன்னா நம்ம முகத்துல தோஷம் இருக்கிற மாதிரி தெரியறது. உண்மையிலேயே நம்ம முகத்துல தோஷம் இல்லை, நம்ம முகம் யதார்த்தா இருக்கு, அது எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கு. அதனால அரியக்குடி ராமானுஜயார் பாட்டு பாடினேனா, முன்னா கச்சேரி பண்ணிட்டு இருந்த ஒரு ஜமீன்தார் கிட்ட, அடுத்த வருஷமும் அவர் வந்து பாட்டு பாடினார், முன்னா பாடினார். அப்ப ஜமீன்தார் சொன்னேனா, ஐயங்கார்வாள் நீங்க பாட்டு பாடுறது ரொம்ப நன்னா இருந்தது, போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் உங்க சங்கீதத்துல மெருகு ஏறி இருக்கு, ரொம்ப நன்னா ஏறிடுது, நல்ல பாடம் தெரியறது போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அப்படின்னுட்டு ஜமீன்தார் சொன்னேனான். இவருக்கு மகாதேரிசாரி, இவர் சொன்னேனா அதுக்கு தவறா பேசிட்டீங்களே ஜமீன்தார்வாள், எங்கிட்ட சங்கீதம் அப்படியேதான் இருக்குது, உங்களுக்கு தான் கொஞ்சம் ராசிக்கம் அதிகமா போயிடுது போன வருஷத்தை காட்டுல இந்த வருஷம், எங்கிட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு சங்கீதம், உங்ககிட்டதான் கொஞ்சம் ராசிக்கம் அதிகமா போயிடுது இந்த வருஷம், அதனால நன்னா ரசிச்சிருக்கீங்க நீங்கோ, அதனால எங்கிட்ட என்னுடைய சங்கீதத்துல போன வாட்டி குறைபாடு இந்த வாட்டி ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கோ அப்படின்னு அவர் சொன்னேறான். உண்மையிலேயே வஸ்து ஒரே மாதிரிதான் இருக்கு, ஆனால் பாக்குற பார்வையில தான் இந்த தோஷங்கள்லாம் இருக்கு. அதனால பகவானவன்
ஒரே மாதிரி தான் இருக்கான். இதுக்கு இந்த உதாரணத்தை சொல்லி இந்த சூத்திரம் வருது. அப்ப ஏவ ச உபமா சூரிய காதிபத் யதஹ பிரம்மணஹ நிரஸ்த நிகில தோஷத்வ கல்யாண குணாகரத்வேன உபயலிங்கத்வா. இந்த பிரம்மத்துக்கு உபயலிங்கத்வம் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா எந்த காரணத்தினால என்ன நிரஸ்த நிகில தோஷத்துவ அவனுக்கு ஹயப்பிரத்தனைகத்வம் இருக்கு. அத மாதிரி கல்யாண குணாகரத்வேன கல்யாண குணாகரத்துவம் அவனுக்கு இருக்கு. அதனால உபயலிங்கமா இருக்கிறதுனால பிரதிவியாதி ஸ்தானதோபி ந சத்யுக்த தோஷகந்த சம்பவா. பிருத்திவி ஆத்மா முதலான எல்லா வஸ்துக்கள்லையும் எம்பெருமான் எழுந்துருள் இருந்தாலும் அவனுக்கு அங்க இருக்கிறதுனால ஏதோ தோஷகந்தம் தோஷ வாசனைகள் தோஷ தோஷங்கள்லாம் அவனுக்கு வந்துருத்தோ அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அது சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதுக்கு உதாரணம் அப்பயேவ சாஸ்திரிட்ட சாஸ்திரங்கள்ல ஜல சூரியகாதி உபமா கிரியதே. ஜலம் சூரியன் அந்த மாதிரி கடம் ஆகாசம் இந்த மாதிரி ஆதி ஆதி சப்தத்தினால கடம் ஆகாசம் இவைகளுடைய உபமா கிரியதே. உபமான உபமேயமானது இங்க காண்பிக்கப்படுகிறது. எங்க ஆகாசமேகம் ஹி யதா கடாதிஷு பிரதக் பவேத். ஆகாசம் ஏகம் ஹி ஆகாசம்ன்றது ஒண்ணுதான் இருக்குது. எதா எப்படின்னா கடாதிஷு பிரதக் பவேத் கடத்தை பார்த்தோம்னாக்கா கடாகாசம் அதுல இருக்கிற வெற்றிடம். அதே ஒரு கூடத்துல பார்த்தோம்னாக்கா கூடத்துல இருக்கிற வெற்றிடம் ஆகாசம். இப்படி ஒவ்வொன்றத்திலையும் பேதம் இருக்கு. அந்த கூடத்தை வச்சு பார்க்கறதுனாக்கா கூடத்துல இருக்கிற ஆகாசம் கொஞ்சம் சின்னது கடத்துல இருக்கிற ஆகாசம் ரொம்ப ரொம்ப சின்னது. அதே ஊசியினுடைய ஓட்டையில் இருக்கிற ஆகாசம் ரொம்ப 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 சூக்ஷமா இருக்குது. அதனால ஆகாசத்துக்கு என்ன தோஷம் வந்தது அந்த இடத்துல இருக்கிற இருப்பிடம் சின்னதா இருக்கு அவ்வளவுதான். அதை வச்சுட்டு எல்லாமே இது அப்படின்னு சொல்ல முடியாதே. அதனால கடாதிரி பிரதக்பவே ததா ஆத்மா ஏக ஏகி ஒத்தன்தான் பரமாத்மான்றவன். ஆனால் அநேகஸ்தக எல்லா இடத்துலையும் அந்தரியாமியாக பல வஸ்துக்கள்ல எழுந்துள்ளிருக்கானவன். அப்படி இருந்தாலும் ஜலாதாரேஷ்பிவ அம்சுமா ஜல ஆதாரேஷு நீர்நிலைகள் அவைகள்ல அம்சுமானிவ சூரியனை மாதிரி பல இடத்துல இருந்தா கூட அந்த சூரியனுக்கு ஒரு தோஷமும் கிடையாது. சூரியனுக்கு ஒரு தோஷமும் கிடையாது அப்படின்னுட்டு எப்படி வருதோ அந்த மாதிரி அந்தர்யாமியான எம்பெருமானுக்கும் எந்த தோஷமும் கிடையாது சாதித்தார். அதன் பேர்ல ஆக்ஷேபம் பண்ண போறா. அந்த ஆக்ஷேபத்துக்கு பதில் சாதிக்க போற வாத பிரதிவாதங்கள்லாம் வரப்போறது. அத நாளைக்கு சேர்க்கலாம். அஸ்வத் குரு பரம்பராயி நமஹ.